டேய், யார்ரா அவன்? நான் பேசினதில் உன்னை யாரா வீடியோவை அப்லோட் பண்ண சொன்னது? வீடியோ பார்த்துட்டியா? எப்படி இருந்துச்சு? செம்மையா இருந்திருக்குமே. ஒரு லைக் போட்டுட்டு இருப்பியே. இதே மாதிரி இன்னும் நிறைய கதை இருந்தா சொல்லுப்பா, போட்டுடலாம். கதையா? டேய், ஏன்டா வீடியோ போட்டேன்னு கேட்டால் அடுத்த கண்டென்ட்டுக்கு என்கிட்டயே கதை கேட்குறியா? ஏன்பா, ஒரு ஃப்ரெண்டுக்கு இந்த உதவி கூட பண்ண மாட்டியா? நீ பேசுறது நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு தானே வீடியோவா போட்டேன். இப்போ என்கிட்ட கண்டென்ட்டும் இல்லை, தேவலன்னா நெட்டும் இல்லை. உங்ககிட்ட கதையை கேட்கலான்னா நீயும் சொல்ல மாட்டேன்ற. இப்போ நான் என்னதான் பண்ணுறது சொல்லு பார்க்கலாம். பொழைச்சிப்போ, நெட் இல்லையா? சரி, நான் உனக்கு அதை வச்சு ஒரு கதை சொல்லட்டுமா? ஒரு ஊரில் அட என்னப்பா கதைனாலே ஒரு ஊரில் ஒரு ஊர்லன்னு சொல்லிக்கிறீங்க. அந்த ஒரு ஊரை கட் பண்ணிட்டு ஸ்ட்ரைட்டாக கதைக்கு வா. பல வருஷத்துக்கு முன்னாடி டைனோசர் எல்லாம் அழிஞ்சிருச்சுன்னு தானே நம்ம எல்லோரும் நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் அதுதான் கிடையாது. இன்னும் ஒரு டைனோசர் நமக்கே தெரியாமல் நம்ம கண்ணு முன்னாடி சுற்றிட்டு இருக்கு. அந்த டைனோசர் இன்டர்நெட் இல்லாத சமயமாக பார்த்து நம்மள சில பேரை பிடிச்சி வச்சுக்கும். அது எங்கே இருக்குன்னு யாருக்கு தெரியுதோ இல்லையோ, ஆனால் எனக்கு தெரியும் அது எங்கே இருக்குன்னா. கூகுளோட க்ரோம் ப்ரௌசரில் தான் இருக்குது. கூகுளில் டைனோசரா அப்படின்னு யோசிக்க வேணாம். இது கூகுள் உருவாக்குன ஒரு கேம் தான். நெட் இல்லாதப்போ இந்த ஒரு கேமை நம்மளால் விளையாட முடியும். கூகுளை யூஸ் பண்ணுறவங்க இன்டர்நெட் இல்லாதப்பவும் என்டர்டெயினாக இருக்கிறதுக்காக இந்த கேமை உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த கேமை 2014 செபாஸ்டின் கேப்ரியல் அப்படின்றவர் உருவாக்குனார். ஃபர்ஸ்ட் செப்டம்பர் 2014 தான் இந்த கேமை ரிலீஸ் பண்ணாங்க. அப்புறம் பழைய கம்ப்யூட்டர் அண்ட் ஃபோனில் இந்த கேம் ஒர்க் ஆகலை. ஸோ அதனால் டிசம்பர் 2014 ஒரு நியூ அப்டேட்டோட இந்த கேமை ரிலீஸ் பண்ணாங்க. ரிலீஸ் பண்ண கொஞ்ச நாளில் அந்த கேமை விளையாடின எல்லாருமே அந்த கேமுக்கு அடிக்ட் ஆகிட்டாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இப்போ ஒரு ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்க வேணும்னே நெட்டை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த கேமை விளையாடுவாங்கன்னா பார்த்துக்கோங்க, அந்தளவுக்கு எல்லாருமே அந்த கேமுக்கு அப்போ அடிக்ட் ஆகிருக்காங்க. சரி, நெட் இல்லாதப்போ என்டர்டெயின் ஆகிருக்க ஒரு கேமை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஆனால் அந்த கேமில் ஏன் குறிப்பாக டீரக்ஸ் இருக்கணும் அப்படின்னு கேட்குறீங்களா? அதுக்கு பின்னாடியும் ஒரு கதை இருக்குது. இந்த கேமை நெட் இல்லாதப்போ தான் விளையாடுவோம். அதனால் கூகுள் என்ன பண்ணாங்கன்னா, நெட் இல்லாதப்போ இந்த உலகம் எப்படி இருக்குன்னு யோசித்தாங்க. எதுவுமே இல்லாத இடம் பாலைவனம் தானே, அதே மாதிரி இன்டர்நெட் இல்லாத உலகமும் பாலைவனம் மாதிரி தான் அப்படின்றது காட்டுறதுக்காக இந்த கேமோட பேக்ரவுண்ட்லேயும் பாலைவனம் மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. கூகுள் என்ன யோசித்தாங்கன்னா, இந்த கேமில் ஒரு மிருகத்தை யூஸ் பண்ணணும். அந்த ஒரு மிருகம் இன்டர்நெட் இல்லாத காலத்தில் மட்டும்தான் வாழ்ந்துருக்கணும். அது மட்டும் இல்லாமல் அந்த மிருகத்தோட பேர்லேயே ஒரு கெத்து இருக்கணும். இது எல்லா கண்டிஷனுக்கும் கூகுளுக்கு சூட் ஆனது பார்த்திங்கன்னா டைனோசரஸ் தான். காட்டுக்கு ராஜா சிங்கம், அதே மாதிரி டைனோசருக்கெல்லாம் ராஜா டீரெக்ஸ். ஸோ அதனால தான் டீரெக்ஸ் டைனோசரஸ் இந்த கேமில் வச்சுருக்காங்க. நாம் பார்க்குற ஒவ்வொரு சின்ன விஷயத்துலேயும் நாம் யோசிக்க முடியாத அளவுக்கு ஒரு குட்டி கதை இருக்கும். அந்த ஒரு கதையை நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலும் ஒன்றும் வரப்போகிறதில்ல, தெரிஞ்சுக்காமல் இருந்தாலும் ஒன்றும் வரப்போகிறதில்ல. அப்படி தெரிஞ்சுக்கிட்டோம்னா புதுசாக எதையாவது ஒன்று தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்ற ஒரு திருப்தி இருக்கும், அவ்வளோதான். சரியா? வாவ், கூகுளில் இப்படி ஒரு கேமு, அந்த கேமுக்கு இப்படி ஒரு கதையா? நல்லா தான் இருந்துச்சு ப்ரோ. அப்புறம் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும்னு நினச்சேன். நானும் இதை எப்படி எப்படியோ திருப்பி பார்த்துட்டேன், ஒன்றே சேர மாட்டேன்னுது.